ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்டையராக டயரை ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்கள பதவி விட்டு தூக்குறது அது வேற விஷயம் ஆனால் கிரிமினல் குற்றத்துல ஒரு கிரிமினல் போல அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல நடந்துருக்கு ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் த்ரிமூர் இவானோ அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கிரிமினல் போல் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருப்பாங்களா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஒன் ஆஃப் த டேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா குஷ்னிஸ்டவ் அப்படிங்கிற ஒரு நபர் இவர யூரி குஷ்னிஸ்டவ் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆஃபீஸில் எல்லா பக்கத்துலையும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சில பல எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லப்பட்டு வருது என்ன கேஸ் இவர் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வரல பட் இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது ஸோ இந்த ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஏகப்பட்ட குளறுபுடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அதாவது இதுக்கு முன்னாடி ரஷ்யா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களையும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களையும் புட்டின் அவர்களை வந்து இந்த ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து முடக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஊழல் அதிகமாக இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வேணுங்கிற ஆயுதம் ப்ராப்பராக போகலை அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது இவங்க ஊழல் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை ரஷ்யாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்க சரியாக தெரிய வரல ஷோய்கா அவர்களுக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரி தானே இப்ப கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதோட பலரும் சொல்லியிருந்தீங்க அது ப்ரொமோஷன் சொல்லிக்கலாம் ஆனா பவர் தான் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கு இருக்கலாம் பதவிக்கு இருக்கலாம் சில பல இருக்கு சலுகைகள்லாம் இருக்கு ஆனா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பவர் இல்லையா இராணுவத்தை கட்டுப்படுத்துறது ராணுவத்துக்கு வேணுங்கிற விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் லஜிஸ்டிக் சப்ளை எல்லாம் கரெக்டா வச்சுக்கிறது சோ அதை வந்து அவர் இழந்துட்டாரு அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய விஷயம் இது மேற்குலக நாடுகள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அவரை மட்டும் அவர் ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்னா வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம் ஆனா அவரோட லைட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்டு அவர் கூட வேலை பார்த்தவங்கன்னா அத்தனை பேத்தி அரஸ்ட் பண்றாங்க அதுவும் ஒரு கிரிமினல் போல அரஸ்ட் பண்றாங்க அப்படின்னா என்னமோ அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் திமித்ரி மெதோதே அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பொண்ணும் சொல்லப்பட்டு வருது அது என்னப்பா கன்வின்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த பாவம் பார்த்தது இதெல்லாம் போதுங்க நம்ம கீவுக்கு போனதான் சரி வரும் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க அமெரிக்காவோட ட்ரம்ப் அரசாங்கம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி எப்படி இருக்கும் அப்ரோச் எப்படி இருக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைல அப்படிங்கறது போல கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்லப்பட்டுட்டு வந்துச்சுன்னா என்னோட புரிதலின் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டுட்டு வந்தது அப்படின்னா அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்ல உக்ரைனால சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ரஷ்யா கிட்ட வந்து அமெரிக்கா வந்து ஒரு கோரிக்கைகள் வைப்பாங்க என்ன மாதிரி டிமாண்ட் வைப்பாங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து அப்படியே சீஸ் போட்டு அப்படியே தீ தரணும் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா அதுக்கு சில பல ரிலீஃப்ஸ் தருவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அவங்களோட நிலப்பகுதியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அது அதுக்கப்புறம் உக்ரைன் முடிவெடுத்து அதுக்கப்புறம் இந்த எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களோட ஃபர்ஸ்ட் பாலிசி இருந்ததா சொல்லப்பட்டு அது அவர் தரப்புலயே இந்த ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க பட் அதோட சாராம்சம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஒத்துக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது இருக்கலயே மோசமான ஒரு விஷயம்னா அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒத்து ஊதி இருந்துருக்கிறாங்களோ அப்படிங்கிறது போல சந்தேகம் கண்ணோட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது பாப்பேன் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பெலோசோ அவர்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு அதாவது இவரை பத்தின சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க இவர் வந்து ஒர்க்கஹாலிக் ரொம்ப இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது இவருக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா காமெடியாக சொல்லப்பட்ட விஷயம் அதாவது அது அப்படியே எடுத்துக்க வேணாம் சும்மா புரிதலுக்கா சொல்லப்பட்டு வர வரவு செலவு கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கில்லாடி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது அது எந்த அளவுக்கு அப்படின்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட பேக்கெட்டில் என்ன காசு இருக்குது எவ்வளோ இருக்கும் எத்தனை சில்லறை இருக்குன்றது கூட எண்ணி கரெக்டாக சொல்லுவாருங்க அது அவருக்கே டவுட்டாக இருக்கும் புட்டின் அவர்களுக்கு ஆனால் கரெக்டாக துல்லியமாக சொல்லுவார் இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா பேண்ட்டு பேக்கெட்ல எவ்வளோ இருக்குது மேலே ஜோப்ல எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லுவாருங்க அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான வேலையில மும்பரமா வேலை செய்கிறவர் மனசுலயே கணக்கு போட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஆயுதங்கள் தேவைப்படும் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு பணம் நம்மளுக்கு தேவைப்படும் எப்படி பணத்தை அலகேட் பண்ணலான்னு மனசுலேயே கணக்கு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ டிமிட்ரி மெத்வதி அவர்கள் பெல்லோசோ அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கர்கி ஒஃபென்சிவே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல முன்னேற்றிருக்கிறாங்க ரஷ்யா இப்போ வந்து டோரோ உதைச்சிருக்கிறாங்க உதைச்சு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சுக்குது இந்த வடிவேல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அம்மா கிட்ட வந்து பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறதோட சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க இல்லையா போய் பார்த்தோம்னா டோர் திறந்து பார்த்தோம்னா தான் தெரியும் பின்னாடி ஃபுல்லாக காடாக இருக்குது எம்டியாக இருக்கும் இல்லையா அதே போல் தான் இங்கே எங்கேப்பா ட்ரெஞ்ச் எல்லாம் காணோம் என்ன கண்ணி வெடி ஒன்றத்தையும் காணோம் அப்படிங்கறது போல உக்ரைனே தேடிட்டு இருக்கிறாங்க அங்கே ட்ரென்ச் எல்லாம் போட்டு செல்பி போட்டோல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா ட்ரெஞ்சு கண்ணி வெடி வைக்கிறது எதுவுமே இல்லை ஸோ அது ஒரு ஓப்பன் டோராக இருக்குது ரெண்டாவது ஆஹ் உக்ரைனியன்ஸ்கிட்ட ரிசர்வ்ஸே இல்லை இப்போ ரஷ்யா பல இடங்களையும் ப்ரெஷர் கொடுக்கறதுனால அங்கே ரிசர்வ்ஸே இல்லை ரஷ்யா வந்து இதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணியிருந்துக்கிறாங்க பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய அந்த சேச்சன் ட்ரூப்ஸாக இருக்கட்டும் வேகனர் படைகளாக இருக்கட்டும் அவங்களாம் பெருமளவில் ஆட்சியர் ட்ரெயினியாக நோக்கி போயிருந்தாங்க அது கூட கூடுதலாக ஆச்சரிய ட்ரெயினியாவில் ஒரு பத்தாயிரம் வீரர்கள்கிட்ட களமிறக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த பத்தாயிரம் வீரர்கள் இன்னும் அங்கே வரவே இல்லை இப்போதான் ஆச்சர ட்ரெயின் யாவை நோக்கி போகவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி போகும்போது உக்ரைன் தரப்பு வந்து எஃபிவி ட்ரோன்கள் மூலிமா தாக்குதல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க பட் இட்ஸ் ஓகே அந்த இடத்துல வந்து இப்போதான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஃப்ரெஷ்ஷாக அங்கே ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்காங்க இதிலிருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ரஷ்யா அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ரோல் அவுட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அந்தந்த ஃப்ரான்ட்ல இருக்கக்கூடிய வீரர்கள் முன்னேற்றத்துல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காங்க இதே நேரத்தில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ராண்ட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு கருக்கியூவில் இப்போ இந்த பகுதிக்குள்ளே வரக்கூடிய வீரர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேச்சனா இருக்கட்டும் முன்னாள் வியாக்னார் படையிலிருந்துருப்பாங்க இல்லையா அவங்களா இருக்கட்டும் இது போல பல மிக்ஸடு பெட்டாலியன்ஸாக இருக்காங்க அதாவது இவங்க எல்லாரும் இப்போ உள்ளே வராங்க இது போல சில பகுதிகளெலாம் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமே இவங்களாம் பின் வாங்கிடுவாங்க இவங்கள ரோல் அவுட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பகுதியில் சண்டை பிடிச்சிருந்தவங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்து இங்கே ரீடிப்ளை பண்ணி சண்டை பிடிக்க வச்சுருக்கிறாங்க அதாவது இதுக்கு மேலே அவங்க ரோல் அவுட் ஆகி வெளியே போறவங்க அப்போ இங்கே ஆல்ரெடி கான்சென்ட்ரேட் ஆயிருந்தது அப்போ ஒரு ஐம்பதாயிரம் வீரர்களுக்கு மேல அதுவும் கர்கி ஒஃபன்சிவுக்கு மேல ஒரு லட்சம் வீரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படிங்கிறது போல கேள்வி வருது இல்லையா சோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீரர்கள் இன்னும் தலைமிறக்கவே படலையாமா இப்போ இருக்கிறவங்க வந்து சும்மா இந்த ஃபர்ஸ்ட் வேவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வீரர்களை இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த ஒரு லட்சம் வீரர்கள் ஃப்ரெஷ்ஷா ட்ரூப்ஸ் உள்ள இறங்குவாங்க இல்லையா சோ அந்த வீரர்களோட வேகத்தை தான் நம்ம கணக்கிடணும் இவங்களோட வேகம்லாம் மேட்ரு இல்லை முன்னாடி வராங்க எல்லாம் ஈஸியா இருக்கு இதுக்கப்புறம் ஒரு வீரர்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒன் லேக் ட்ரூப்ஸ் வருவாங்க இல்லையா அதுல யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க அப்படிங்க சொல்லப்பட்டு வருது ஸோ எந்த அளவுக்கு ரஷ்யாவோட அந்த பிரிகேட் பர்ஃபார்ம் பண்ணுது அது புதுசாக ஒரு லட்சம் வீரர்கள் அப்படின்னா தான் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கே தெரிச்சு ஆறு செட்டில்மெண்ட் ஏழு செட்டில்மெண்ட் விட்டுட்டு ஓடுறாங்க ஒரு லட்சம் ரூப்ஸ் அங்கே இறங்குறாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரியல இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருந்து நம்ப அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பை